சடனாய் ஒரு கடைக்குள்ள வருது சூப்பர் படுத்துற மண்டை நக்கீர மண்டல ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான் ரெண்டு முறுக்க கூடு நூறு ரூபாய் சில்லீங்க அட முக்கா முன்னையா முறுக்கு வாங்கவே நூறு ரூபாய் கொடுக்கறான் ஆள் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க சாரு முறுக்க கூட கரண்டியில தான் சாப்பிடுவீங்களா சாரு அமெரிக்காவில இருந்து தான் வர்றீங்களா ரொம்ப குடுங்காது உழுந்துட போறீங்க சாரு பேரு நான் குடிக்கிற பேரு பை தௌசண்ட் நான் வந்த கார் மாறி தௌசண்ட் நீங்க வந்த கார் எங்க சார் அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன் அமெரிக்கா இல்லையே கிடக்கும் போதே தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளேட்ல வந்தேன் பிளேட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்றைக்கு நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டேன் அப்படிங்களா பெரிய பார்ட்டி அமுக்கிறங்களா முதல்ல நான் அமெரிக்கா சார் நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க வருஷம் வருஷம் சம்மருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போவேன் இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன் ஆமா இங்க தங்கறதுக்கு போய் சார் ஹோட்டல் இருக்கா டமாஸ் பண்ணாதீங்க சார் இங்க காப்பி கடையே காத்து வாங்குது நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் அமெரிக்கா சார் அமெரிக்கா சார் இவரு வீட்டுக்கு வாங்க என்ற வீட்டுக்கு வாங்க உங்க ஓஹோனு கவனிச்சு போடணும் ஆமா இவர் எட்டு எடுக்க மாடி கட்டி ஏசி வச்சிருக்காரு போடா டப்பா தலையா சார் அவன் மண்டை பாருங்க சார் காலியா இருக்கு நீங்க இவ்வளவு வச்சுக்கல ரெண்டு கொடுங்க சார் நோ வேண்டுதல் வச்சுக்கலாம் பாருங்க சார் ஒன்ன புடிக்கிட்டு போறேன் சார் என்ன பண்ண முடியும் என்று கடையில் தங்க தங்க மாட்டே தந்துடுங்க ஆமா என்னடே இவர் தலையை வைக்கிற உங்க கடையில் இடம் இருக்காடா போடா சார் நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார் முறுக்கு இப்படி கையில வச்சுட்டு போனா இந்தியாவில் நாய் துரக்கும் சார் அவங்க சார் பாக்கெட் வச்சா மரத்துக்கு மேல குரங்கு இருக்கு பின்னால கடிச்சு வச்சிரு சார் வாங்க சார் பூந்தகட்டில் இந்தாங்க டிபன் சாப்பிடுங்க நோ நோ நான் மார்னிங்ல பெட்டு தான் சாப்பிடுவேன் என்னது பெட்டு கட்டில எல்லாம் சாப்பிடுவீங்க இல்ல ரொட்டி ரொட்டி அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு இது அமெரிக்கன் ஜாம் ரொட்டில ரொட்டி சாப்பிடுறது அப்படிங்களா சார் எனக்கு கொஞ்சம் கூட சார் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு ரொம்ப போதும் என்ன எடுத்துங்க ரொம்ப கொஞ்சம் படாதீங்க ஏனுங்கண்ணா இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சல இருக்காது ஏனுங்கண்ணா மரியாதை பேசுங்க இவர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு யாரு இவனா அமங் அமெரிக்காவில இருந்த அமங் ஈரோடு பஸ் பஞ்சு சார் நீங்க அடிச்சீங்க சரி அந்த தலையில கூட அடிக்கிறோம் ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சு குளிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த நாய் உள்ள புண்ணு விளையாண்டுச்சு திருடு தானா இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் என்னை அடிமையாக்கிட்டானே என்ன டேய் இருங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் சார் உங்க பொருளை சரியா பாத்துங்க ஓகே சார் எவ்ரிதிங் சார் ரைட் யூ ஆர் ட்ரைங் டு வாட் அபௌட் தி க்ரீம் பாட்டில் ஸ்மெல் இல்ல யா க்ரீம் பாட்டில் காணாம சொல்றாரு ஐயோ நான் இருக்கலங்க இதான்னு பாருங்க இது எதுக்கு சாப்பிடுறதுங்க என்ன கூட சொறீரா அது சொறிக்கும் படைக்கும் போற மருந்தான் ஐயோ வரமாட்டேங்குது நெஞ்செல்லாம் எரியுதே சார் அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க சும்மா இருங்க சார் நாளை கொண்டு உள்ள வச்சுதான் திருந்துவான் சார் இவன் ஆயில் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார் என்கிட்ட விட்டு போங்க எப்படி சார் முடியும் அவன்தான் தாங்க கம்பெனி கொடுத்துருக்காரு Mr. Kudai, please, this man, my house, no, staying here. No, no, punching here, punching here. What, sir, sir, sir. You can go to the house, sir. You can go to the house, sir. Come on. English, sir. English. Don't touch me. English. English. First time, punch him, sir. I'm going to go English, sir. English. என்னடே சோரி சார் எனக்கு போற மருந்து எல்லாம் என்ன திங்க வச்சுக்கிறோம் இருடா ஐயோ டேய் இருடா என்ன பண்ண போறீங்க வெட்ட போறேன் வாடா அடா தலைய பாரு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல துரத்த போறேன் நாய் கட்ட விடாது ஏண்டா இதெல்லாம் முடியா மூங்கி போகிறாடா எதை கேட்டி விட்டு பொருத்த போறேன் எதை முடிய முடியா பொறிச்சு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாப்பிட்டோம்
மண்டையே எரியல ஒரு பொண்ணு ஆகலையா என்ற முடியறதுதான் ஏதாவது ஆகிறதுக்கு இது அவனுதான் ஏய் பொண்ண எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்க நானும் உங்கதாங்க தூக்குனையும் பாளையா அதான் எல்லாத்தையும் தூக்கி வச்சியாச்சு ஆமா உன் பேரு கண்டாயிரம் இல்ல அவங்கண்ண அப்படியே 5000 வச்சுக்கிட்டேன் அண்ணே இங்கிலீஷ் பீஸ்ல ஐயன்னா கண்ணு 1000 ஆயிரம் அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன் நீ மிலிட்டரியில இருந்தல்ல அவங்க அப்படியே ஓடி வந்துட்டேன் ஓ சொல்லி விட்டாங்க ஏ ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க அட பாவி 10 பேர் சுட்டா பதக்கமாடா கொடுப்பாங்க நான் சுட்டது நம்ம ஆளுங்களங்க நம்ம ஆளுங்களையா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நான் எனக்கு வேற போட்டு கொடுங்கண்ணா டாக்டர் கை தட்டுது டாக்டர் கை தட்டுங்க நிவ்யா ஓகே என்ற தயில் தேண்டப்பட வேலை கிடைக்குமா பகுதி அது உனக்கு இருக்க பாஸ்டாண்ட பாஞ்சு முட்டாய் வித்த நாய் காக்கூஸ் போன நேரத்தை சூட்கே சிரிக்க வந்த நாய் உனக்கு தகுதியா குடா திரும்ப கேட்டா கட்டா குடிடா எவ்வளவு குடிவா எவ்வளவு நல்லா குடி பாவனால அதா வாடா கருப்பு சாமி இது ஆறா உண்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டா ஏண்டா மூஞ்சி குரங்க மாதிரி வச்சிருக்க ஊர் பேர காப்பாத்த அதா இவன் என் ரோட்ல பறந்தா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க வேலையா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாதிரிடா அது அவங்க குடும்ப கடையாத்தா அதை மாத்த முடியாது இவனை நம்பி எப்பட வேலை கொடுக்கறது என்னை நம்பி கொடுங்க யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ குடுக்கற வேலை நல்ல வேலையா இருக்கணும் நல்ல வேலையா ஆமா கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்கலாம் போறீங்களா அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது பக்கமா தான் போயிருவாங்க டச்சா பேச மாட்டா சரி சரி இந்த ஏர்மகிரும மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு ஐயா எருமை வேண்டாம் அது கருப்பா இருக்குமே வெள்ள செக பெயிண்ட் அடிச்சிருமா இல்ல பசுமாடா தான் மேப்பேன் வெள்ள பசுமாடா இருந்தா மேப்பா பசுமாடலாம் இவன நம்பி கொடுக்க முடியாதா அப்ப உனக்கு வேலையில போடா இல்ல இல்ல எருமையே ஓகே இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல சரி சரி என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல எருமை மாட்ட தூக்கிட்டு போற மாதிரி இருக்காண்டோ ஏண்டா எருமாட்ட தூக்கிட்டு போயிருவியா கேச்சே எப்படி வேலை ஓகேவா வேலை ஓகே இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு நான் தங்கறதுக்கு நீ என்ன ஃபேமிலி மேல பேசறடா நான் ஃபேமிலியா அது நீ சொல்லவே வேண்டாம் இப்போ நீ என்ன கேட்ட ரெஸ்ட் ஹவுஸ் ஆ காட்டு வா ஏனங்க நான் தான் வர புடுங்களே கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு வாங்க ஆ அதாக ஏன் மாடலா தங்கி இருக்கே வேண்டாம் மாட்டி நாயகளா கட்டி வச்சிரோ இங்க தங்கற பத்தி எனக்கு ஆச்சு பண்ண இல்ல ஏன்னா ஏசுனாதான் இங்க தான் பறறாரு பல்ல கட்டி போடுவேன் ஏசு நான் உன்னோட கம்பேர் பண்ணாதரா சரி ஓகே நான் யூனிஃபார்ம் இட யூனிஃபார்ம் குடுக்க இந்த மில்டியாடா நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன் ஓ 1 மினிட் இதா இது கோவனா ஏ அது வேண்டாங்கறியா இதுவா என்ற யூனிஃபார்ம் இங்க வேலை செய்ய ஓகே இதடா யூனிஃபார்ம் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும் எதை பத்தி இந்திய பொருளாதாரத்தை பத்தியா நோ நோ எனக்கு மாசம் சம்பளம் என்ன மாசம் 30 ரூபாய் ஓகே ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் தினம் ஒரு ரூபாய் நான் எடுத்துக்குவேன் ஒரு ரூபாய் தானே எடுத்துங்க பாரு ஒரு ரூம் மெட்டலா கூப்பிடுறாங்க போய் செட்டில் ஆயிக்க வாட் ஆர் யூ பியூட்டிஃபுல் லேடி வாட் ஆர் யூ பியூட்டிஃபுல் கேட் ஆ ஃபக் ஆ சிக்கர் அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் அதே கலரு அம்மா என்னமோ சொன்ன என்ன சொன்ன உங்களை மாதிரியே ஒரு புருஷ வேணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேணு அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அதான் சொன்னேன் அம்மா யாரு குலதெய்வம் அதோ நான் உனக்கு வரப்புற கண்ணா பாட்டிய மூக்கு பாட்டிய கண்ணா தலை உன் ஸ்வீட் நேம் என்ன மைசூர் பாக்கு ஏண்டா அவே ஸ்வீட்டா இருந்த என்ன காரமா இருந்த என்ன வேலைக்கு சேர்ந்தன்னைக்கே ரவுசா வேலை வேலையினு அலைவீங்க வேலை கிடைச்சுனா லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க போடா ஏங்க வாடா அது என்ன மூக்கு கீழ ரெண்டு ஈ ஓட்டி இருக்குது ஈ இல்லங்க வீரபாமர மீசை பாத்து தும்பனா கீழ வந்து போடு பொம்பள கிட்ட பேசாமையோட மீசை வச்சிருக்க போடா டார்லிங் தக்காரையில் சந்திப்போ ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா இங்க வா ஓடி மா மா சரி மா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் சாமி கிட்ட வா எது உன் சாமி இதான் என்ன குலதெய்வம் ஓ இதுதான் குலதெய்வமா இது இல்ல ஏன் வேண்டிக்கிற அது நான் இருக்கல்ல நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால் கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல சேம் சேம் என்ன சாமி கூட வந்தீங்களா ஏண்டா கோயிலுக்கு சாமி கூட வராம சிறந்த வருவாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்கூடு சரி
பிறந்த நாளா? மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு சொன்ன? ஆமா. அந்த ஆளை டே போட்டு கூப்பிட்டுனோம். ஆமா. ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே, உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏ கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்திலயும் வாழ்த்துறா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you, happy birthday day 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 to you, happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? என்ன இருக்க பாடு? Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மா சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ண. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேனே வரக்கூடாது. சரிண்ண. எந்த டே வரக்கூடாது? ஒரு போய் சாடி போடுறேன். லீவு ஏண்டா? நீ சண்டே, நாளைக்கு மண்டே, நாளைக்கு டியூஸ்டே, அது கடையை வீட்டுக்கு டிவி காண எந்த திருநாள் கிடிக்கு போச்சா? என்ன கேட்டா எனக்கு தெரியும். என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரங்கோ. பொய் சொல்லாத, நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. எனக்கு டிவி கேள்வி கேக்குது, நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் நேருக்கு நேர் நிலச்சு. இப்ப இங்கிலீஷ்ல நீச்சு வரும் பாரு. பாட்டு வரும்களா? வரும். ஏ பாசா பாரு, பாசா பாரு, பட்டா கத்தி பாசா பாரு, பாரு பாரு, பாசா பாரு, பாசா பாரு. எத்தனை நாளைக்கு நீ இந்த வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். முடிவு இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற? அடிக்கணும். அடிக்கல, இப்ப போட்டுறேன். என்ன பண்ணாலும் போட்டு போய் தூங்குறா. மெத்த வாங்கும் போதே ரெண்டு தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா. ரெண்டு போட்டா நல்லா தூங்கலாம், நாலு போட்டா துருட்டிக்கிட்டு, எட்டு போட்டா மண்ண போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. நீங்க தூங்க, நான் கவலுக்கு இருக்கேன். நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலாம்னு பாக்குறியா? நான் சொல்லுவேனா, ஒரே ஊருக்கார உங்க தம்பி மாதிரி. தம்பியுடைய யான் படைக்கு அஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். உன்ன நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே ஓகே, பேருப்படுத்தி போய் வித்துறாத. எவ்வளவு கர்ம திருடி ஓடா புடிங்க. என்ன வயலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். தமாஷ் பண்ணாதீங்க. என்ன
இந்த கரும புடிங்க நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பாக்குறதுக்கு பட்டினத்தார் மாதிரி இருப்ப. அதுல உடம்புக்கு நல்லது. அப்ப உடம்புல வச்சு கேச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுல. ஏண்டா கரும கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க. இத சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். எங்க போற? இதுக்கு தானே. சச்சா போறேன். இன்னாக்கு போய பையனுக்கு நம்ம ரொம்ப அக்கறதா. மாமங்கம்மா உன்னை கட்டணும்னா அந்த ஆள் அடிக்கணும் சொன்னில்ல. ஆமா நாலு பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க வர ஐயா நீங்க யாரோ திட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. என்ன பார்த்தா திட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணு முடியல நாலு கரும்பு வச்சு வந்து வேண்டாம் போகிறா போகிறா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன ரொம்ப அவமானப்படுத்த காலம்னா உன் கையை பிடிக்கணும்னா அந்த ஆளை அடிக்கணும் அவ்வளவு என்ன அடிச்சாதான் இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமா வீட்டுக்கு தேவையா? என்ன ஓம் என்ன திருப்பி தான் முடியாது என்ன இப்படி அவளை கட்டிக்கணும் சொல்றேன் கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது இந்த காலி பையில இருக்க மாட்டான். நல்ல பையன் கைய குடுறான். போல மனம் படக்க மன்னவனே போல குணம் படக்க தென்னவனே மஞ்சளியே மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்த போல மனம் படக்க மன்னவனே பனி துளிய போல குணம் படக்க தென்னவனே.